Hello viewers, welcome to Super Brain. In 9th Maths Exercise 3.1 la question number 6 paakala. Subtract the second polynomial from the first polynomial and find the degree of the resultant polynomial. அதாவது இங்க நமக்கு டோட்டலா 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல இருந்து செகண்ட் பாலினாமியல் சப் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க இங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சப்ட்ராக்ட் the second polynomial from the first polynomial அப்படினா from னா இருந்து எதில இருந்து first polynomial இருந்து second polynomial சப் பண்ண சொல்லிருக்காங்க எப்பமே from பக்கத்துல என்ன இருக்கோ அத நம்ம first போடணும் ஓகே சோ இப்ப p of x தான் நம்ம first இல்லையா இத வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணனும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணா இந்த ரெண்டு திலயுமே first நீங்க என்ன பண்றீங்கன்னா பவர் பாருங்க இதுல ஹையஸ்ட் பவர் என்ன 2 இதுல ஹையஸ்ட் பவர் என்ன 1 சோ 2 தான ரெண்டு திலயுமே ஹையஸ்டா இருக்கு சோ 2 வச்சு தான் இப்ப நம்ம எழுத போறோம் first வந்து x square term நம்ம எழுத போறோம் ஓகே இதுல x square term இருக்கு 7x square அத எடுத்து எழுதிக்கோங்க x square க்கு அடுத்து என்ன டிகிரீஸ் ஆயிட்டே வரணும் பவர் 2 க்கு அப்புறமா என்ன வரணும் 1 வரணும் இல்லையா அப்ப x term இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா 6x அத எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறம் எங்க இருக்கு கான்ஸ்டன்ட் டம் -1 அதையும் எழுதிடுங்க சோ நெக்ஸ்ட் வாங்க இதுல x square term எழுதணும் இதுல x square term இல்ல எந்த டம் இல்லையோ அதுக்கு பதிலா 0x 0 அப்படினு போடணும் கோஎஃபிஷியன்ட் வந்து 0 னு போடணும் அது என்ன டம் அது எழுதிங்க x square னு எழுதலாம் இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதுடைய வேல்யூ 0 ஆயிடும் அதனால தான் நம்ம வந்து 0 போட்டு எழுதுவோம் எது இல்லையோ அதுக்கு 0 போடுறங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து x term எழுத போறோம் இங்க 6x இருக்கா 6x போட்டுக்கோங்க இங்க -9 இருக்கு -9 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப் பண்ண போறோம் சப் பண்ணும்போது எல்லாத்துடைய சிம்பலையும் நம்ம சேஞ்ச் பண்ணனும் சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் இது ரெண்டும் வந்து பிளஸ்ல இருக்கு இது மட்டும் தான் மைனஸ்ல இருக்கு சோ இது ரெண்டத்தையும் நம்ம சிம்பல் சேஞ்ச் பண்ணோம் பிளஸ்ல இருந்தா மைனஸ் மைனஸ்ல இருந்தா பிளஸ் அவ்வளவுதான் சோ இது ரெண்டும் இது வந்து பிளஸ்ஸா இது மைனஸ் இது பிளஸ்ஸா இது மைனஸ் இது மைனஸா இது பிளஸ் அந்த மாதிரி ஆப்போசிட் சிம்பல சேஞ்ச் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சப் பண்ணலாமா இப்ப பாருங்க இது -1 இது வந்து +9 ஆயிடுச்சு இப்ப ஓகேவா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருந்ததுனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பல்ல நம்ம போடுவோம் சோ இதுல பெரிய நம்பர் அப்படினு பாத்தீங்கன்னா 9 9ல இருந்து 1 சப் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும் பெரிய நம்பருடைய சிம்பல் அப்படினு பாத்தீங்கன்னா 9 உடைய சிம்பல் என்ன பிளஸ் அதனால +8 நம்ம போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x டம் எழுத போறோம் சோ x போட்டுக்கலாம் இப்ப இங்க +6 இருக்கு இங்க இது வந்து -6 ஆயிடுச்சு +6 -6 என்ன ஆகும்னா 0 ஆயிடும் உங்களுக்கே தெரியும் சோ 0 போட்டுக்கலாம் 0 னும் போது அதுக்கு முன்னாடி சைன் எது வேணாலும் போட்டுக்கலாம் சோ நம்ம பிளஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் டம் எழுத போறோம் சோ x ஸ்கொயர் இங்க எழுதிக்கோங்க இங்க 7 இருக்கு இங்க வந்து -0 போட்டுக்கலாம் இப்பவுமே இங்க வந்து 0 வச்சு நமக்கு டம் இருந்ததுனா நீங்க அதை பார்க்கவே வேண்டாம் அதை விட்டுட்டு இன்னொரு என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடுங்க 0 வச்சு எந்த டம் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடுங்க அப்ப மேல என்ன இருக்கு 7x ஸ்கொயர் இருக்கா அதை எடுத்து எழுதிடுங்க அதோட சிம்பல் என்னவோ அதை போட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல் இதுல ஹையஸ்ட் பவர் என்ன பாருங்க 2 தானே ஹையஸ்ட் பவர் சோ இதுதான் degree of the resultant polynomial அதுதான் 2 answer okay next one பாருங்க இப்போ f of x உம் g of x உம் கொடுத்திருக்காங்க இதுல first நம்ம standard formula ஏ எழுதணும் highest power என்ன பாருங்க ரெண்டு தெரியும் இதுல highest power வந்து 2 இதுல highest power வந்து 3 சோ நம்ம வந்து கியூப் டம் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம் ஓகே சோ இதுல வந்து கியூப் டம் இல்ல இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 0 வச்சு எழுதுவோம் இல்லையா அப்ப 0 y கியூப் அப்படினு போட்டுக்கலாம் ஸ்கொயர் டம் இருக்கு 6y ஸ்கொயர் இருக்கு அத போட்டுக்கங்க அப்புறம் y டம் இருக்கு அதையும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டம் கொடுத்திருக்காங்க அதையும் போட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இதுல கியூப் டம் என்ன கொடுத்திருக்காங்க y கியூப் அதை எடுத்து எழுதிருங்க நெக்ஸ்ட் இதுல ஸ்கொயர் டேர்மே இல்ல இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 0 போட்டு போட்டுக்கணும் நெக்ஸ்ட் y டேர்ம் இருக்கு இல்லையா அதை எடுத்து இங்க எழுதிருங்க அப்புறம் வந்து இதுல கான்ஸ்டன்ட் இல்ல இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 0 போட்டுருவோம் ஓகே கான்ஸ்டன்ட்க்கு வந்து வேரியபிள் வரக்கூடாது அதனால வெறும் 0 போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சப் பண்ண போறோம் அதனால என்ன பண்ணணும் எல்லா சிம்பிள்ஸையும் சேஞ்ச் பண்ணணும் இது எல்லாமே பிளஸா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மைனஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் இதுல இருந்து இதை சப் பண்ண போறேன் இப்போ பாருங்க 0 இருந்ததுன்னா நீங்க அதை பார்க்கவே தேவையில்ல அதை விட்டுட்டு மேல என்ன இருக்கோ இல்ல கீழே என்ன இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே போட்டலாம் இப்போ 0 தவிர்த்து இங்க மேல என்ன இருக்கு +2 இருக்கோ அந்த +2 அப்படியே போட்டுருங்க சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் -7 இருக்கு இங்கேயும் -7 இருக்கு இப்போ நம்ம y டம் எழுதுறோம் இல்லையா அதனால y போட்டுக்கோங்க இங்கேயும் -7 இங்கேயும் -7 சேம் சிம்பிள் இருந்ததுன்னா அது என்ன சிம்பிளோ அதை அப்படியே போட்டு அப்படியே ஆட் பண்ணிடணும் ஓகே ரெண்டு பிளஸ் இருந்தாலும் பிளஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ரெண்டு மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ ரெண்டுமே மைனஸா இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் 7 ஆட் பண்ண என்ன ஆகும் 14 ஆயிடும் நெக்ஸ்ட் நம்ம y ஸ்கொயர் டேர்மா எழுத போறோம்
ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், இங்கே ஜீரோ இருந்ததுன்னா அதை விட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ இந்த டேர்மே நீங்கள் பார்க்க தேவையில்ல. மேலே என்ன இருக்குது, சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, அதை அப்படியே போட்டுருங்க. அதோடைய சிம்பிள் ப்ளஸ் தானே, அதை ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஜீரோ டேர்ம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அப்போ இதை நீங்கள் பார்க்க தேவையில்ல. இப்போ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதோடைய சிம்பிள் என்ன, மைனஸ் தானே, நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோ, அதை தான் நம்ம போடணும். ஸோ மைனஸ் ஒய் கியூப் அப்படியே போட்டுருங்க. இப்போ இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல். இதில் ஹையஸ்ட் பவர் என்ன, த்ரீ தானே ஹையஸ்ட் பவர். ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். அதை எடுத்து எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தேர்ட் சப் டிவிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் ஆஃப் இசட்டும் எஃப் ஆஃப் இசட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பவரை பார்க்க போகிறோம். இதில் ஹையஸ்ட் பவர் என்ன, ஃபைவ். இதில் ஹையஸ்ட் பவர் என்ன, டூ. ஸோ ரெண்டுத்துலேயும் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, ஃபைவ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைவ்ல வந்து நம்ம எழுதிட்டு வரலாம். ஸோ இது இதில் வந்து ஜட் பவர் ஃபைவ் இருக்குது, அதே எழுதியாச்சு. ஜட் பவர் ஃபோர் இருக்குது, அதையும் எழுதியாச்சு. ஜட் கியூப் இல்லை, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோ போட்டு போட்டுப்போம். அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஜட்கோயர் டேர்மும் இல்லை, அதுக்கும் நான் பண்ணியாச்சு, ஜீரோ போட்டு போட்டாச்சு. நீங்கள் முன்னாடி அதுக்கெலாம் அந்த ஜீரோ போட்டு போகிறதுக்கெலாம் ப்ளஸ் போட்டுக்கோங்க சிம்பிள். நெக்ஸ்ட் ஜட் டேர்ம் இங்கே இருக்குது, அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, இதில் கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குன்றதுனால நம்ம இதில் என்ன பண்ணிட்டோம், ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் இப்போ இது ரெண்டுத்துலையுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மே போடணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே இருக்குது அப்படின்றதுனால இங்கே மைனஸ் செவன் கொடுத்ததுனால இங்கே ஜீரோ போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இது எழுதியாச்சா. நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. இப்போ இதில் ஜட் பவர் ஃபைவே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜீரோ போட்டு போட்டுக்கலாம். ஜட் பவர் ஃபோரும் இல்லை, ஜட் பவர் த்ரீயும் இல்லை, அது மூணுத்துக்குமே லைனாக ஜீரோ போட்டு போட்டுருங்க. ஜட் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, அப்போ ஜட் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக அதை எடுத்து வந்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஜட் டேர்ம் இருக்குது, டென் ஜட்டு, அதை எழுதிடுங்க. அப்புறம் மைனஸ் செவன் தான் இங்க கான்ஸ்டன்ட், சோ அதையும் எழுதிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து எல்லாத்துக்கும் சிம்பிளை சேஞ்ச் பண்ண போறோம். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், மறக்காம சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், அடிஷனலாம் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இதுவும் ப்ளஸ் டேர்ம், இதுவும் ப்ளஸ் டேர்ம் தான். நான் ஜீரோ இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். மேலே இருந்தாலும் சிரிக்கல இருந்தாலும் அதுக்கு அடுத்த டேர்ம் பார்த்து, அதுக்கு கீழே இருக்கதோ இல்லை மேலே இருக்கதோ, அது என்ன இருக்கோ அதை சிம்பிளோட அப்படியே போட்டுருங்க. இப்போ இது ஜீரோ விட்டுருங்க. இப்போ கீழே இங்கே என்ன இருக்கு, மைனஸ் செவன் இருக்கா, ஸோ அந்த ப்ளஸ் செவன் இருக்கா, ஸோ அந்த ப்ளஸ் செவனாக நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜட் இருக்குது, இங்கே டென் இஸ் ஜட் இருக்குது, அதாவது மைனஸ் டென் இஸ். இதோடைய சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் மைனஸ்க்கு இல்லையா. அப்போ இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு சொல்லும் போது ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ன்றதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். அப்ப 10ல இருந்து 1-ஐ மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க 1 இருக்குறது அர்த்தம் 9 கிடைக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ் இல்லையா, அப்ப -9 z ஆ மாறிடுச்சு. நெக்ஸ்ட் z ஸ்கொயர் போட போறோம். z ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 0 இல்லையா, 0னும் போது இத பார்க்கவே தேவையில்ல. இங்க கீழ என்ன இருக்கோ அத அப்படியே போட்டுருங்க. இங்க மைனஸ் ஆ இருக்கிறதுனால -6 z ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்க ரெண்டுமே 0, அதனால நாம என்ன பண்ணலாம், 0னு போட்டுலாம். அதுக்கு வந்து சைன் வந்து 0 போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க அதோடைய சைன். சோ நெக்ஸ்ட் வந்து z பவர் 4 எழுத போறோம். இதுல வந்து இது வந்து 0வா இருக்கறனால இது நீங்க பார்க்கவே வேண்டாம். இங்க மேல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போடுங்க, -6 z பவர் 4 சைனோட தூக்கி போடுங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 0வா இருக்கு, சோ இத அப்படியே விட்டுருங்க, இத பார்க்காதீங்க. இங்க மேல என்ன இருக்கு, z பவர் 5, அது ப்ளஸ்ல இருக்கறனால அதை அப்படியே போடுங்க. சோ நமக்கு ரிசல்டன்ட் பாலினோமியல் கிடைச்சிருச்சு. இதுல ஹையஸ்ட் பவர் என்ன, 5 தானே. சோ இதுதான் டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினோமியல். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.